ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு கல்வித்துறையில் தான் வந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு தகுதியை பொறுத்தவரை நீங்கள் வந்து டுவல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டிப்ளமோ டிகிரி பிஇ பேன்னு வந்து எல்லாருமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் ஸோ பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுக்கு எந்த விதமான முன்னனுமே தேவையில்லை ஸோ நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அந்த அப்ளை கேரியர் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸ் இது வந்து அபிஷியல் கேரியர் சைட்டு சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் டீச்சிங் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது சோ இதில் வந்து பாருங்க போஸ்டிங் வைஸ் தனித்தனியா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தனியா இருக்கும் மொத்தம் வந்து ஒரு நாலு விதமான நோட்டிஃபிகேஷன் இருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க ஜூனியர் அசிடன்ட் சீனியர் எஸிடெட் ஸ்டெனோகிராஃபர் இந்த கேட்டகரிக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் சூப்பர் சூப்பரெண்ட் வந்து தனியாக இருக்கும் டெக்னீஷியன் சீனியர் டெக்னீஷனுக்கு தனியாக இருக்கும் டெக்னிக்கல் அஸ்டென்ட் ஜூனியர் இன்ஜினியர் எஸ்இஐ அசிஸ்டன்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அஸ்டென்ட் வந்து தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நாலு கேட்டகிரிங் தனித்தனி நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஸோ எந்த கேட்டகிரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக வந்து படிச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லாக்இன் பண்ணி ஸோ நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து எந்த கேட்டகரி அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி தான் அதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளார வந்து நீங்க ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இப்போ வந்து ஒரு கேட்டகரிக்கான நோட்டிபிகேஷன் மட்டும் நான் சொல்றேன் ஸோ அதே மாதிரி தான் வந்து மீது இருக்கிற கேட்டகரிக்கு எல்லாமே வந்து நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும் ஸோ இப்போ ஜூனியர் ரெசிடண்ட் சீனியர் ரெசிடன்ஸ் ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிபிகேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸ் இதுவும் அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் சொன்னா பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெஸ்டன்ஸ் சீனியர் ரெஸ்டன்ஸ் செனோகிராஃபர் கேட்டகரிக்கான வந்து இதுதான் சோ இதே மாதிரி தான் அந்த மீதி இருக்கிற மூணு கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷனும் தனித்தனியா இருக்கும் சோ அந்த அந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஜூனியர் ரெஸ்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வேக்கன்சி இருக்குது சீனியர் ரெஸ்டன்ஸ் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கு வந்து ஒரு ஏழு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து கம்யூனிட்டி வரையும் வந்து வேகன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஓபிசிஎஸ்சி எஸ்டின்னு தனித்தனியாக இருக்கும் ஸோ அந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேகன்சிங்கிறது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு இம்பார்டன்ட் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டேட்டை வரைக்கும் ஜான்வரி தான் அதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் இதுக்கான குவாலிஃபிகேஷன்லேருந்து இதுக்கான ஏஜ் லிமிட்லேருந்து ஏஜ் ரிலாக்ஸும் இருக்குது அது வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க சோ இதுக்கு ப்ராசிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க யூஆர் இ ஓபிசி கேட்டகரியா இருந்தா தௌசண்ட் ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ் சி எஸ்டி பிடூடி உமன் கேண்டிடேட்ஸ் இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கான அபிலிகேஷன் ஃபீஸ் நீங்க ஆன்லைன் மூலயம் வந்து பே பண்ணிக்கலாம் சோ ஜென்ரல் ஜெனரல் வந்து எல்லாம் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருந்து ஸோ அதுக்கான சாலரி லெவல் வந்து எல்லாமே பாருங்க தனித்தனியாக வந்து கொடுத்திருப்பாங்க ஸோ இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து சாலரியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சாலரி இருக்கும் சோ பிளஸ் உங்களுக்கு கிரேட் பே இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் இதுக்கான மேக்ஸிம் ஏஜ் லிமிட் ஸோ இந்த ஏஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா எஸ்இஸ்டி இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசி கடிக்க இருந்தால் த்ரீ இயர்ஸ் இருக்கு பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சஷன் இருக்கு ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டுவல்த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் கூடவே வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டைப்பிங் ஸ்கில்ஸ் ஸோ மாதிரி தான் உங்களுக்கு வந்து சீனியர் அஸ்டாண்ட் கேட்டகிரி ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ வரைக்கும் உங்களுக்கு சாலரி இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு கிரேட் பே வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு கிரேட் பே இருக்கும் இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிளாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மாதிரி சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணி தான் எலிஜிபிள் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வேர்ஸ் பர் மினிட்ல வந்து நீங்கள் வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் இதுக்கான மேக்ஸிம் ஏஜர்மென்ட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் டூ வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணிதலே எலிஜிபிள் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடு வந்து ஷார்ட் அண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டைப்பிங் ஸ்கில்ஸில் ஸோ இதுக்கான டிசைரபிள் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒரு இதில் ரீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டீடைல்ஸ்லேருந்து இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ணிட்டு அது தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்டில் கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்குன்னு இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்